முல்லை நிலம் பற்றிய இந்த இரண்டாம் பாகத்தை நாம் காண்போம். இந்த முல்லை நில மக்களினுடைய வாழ்க்கையிலே குடும்பாடு இல்லை என்பது இளங்கோடிகளினுடைய தொடர். இனி தமிழிலே கோ என்றாலும் அரசன் என்றும் ஒரு பொருள், மாடு என்றும் ஒரு பொருள். ஏனென்றால் ஆணிறை மேய்க்கின்ற மக்கள் தங்களுக்கு என்று ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்து கொள்கிறார்கள். இந்த சட்டத்திட்டங்கள் அமைத்து கொண்டு ஆடு மாடுகளை ஓட்டிச் சென்று பல்வேறு இடங்களில் கிடை போடுகிறார்கள். கிடையின் தலைவனை தற்காலத்து கீதாரி என்று அழைக்கிறோம். ஒரு கிடை ஒரு கீதாரியின் மேற்பார்வையிலே இருக்கின்றது. அந்த கிடை முழுவதற்கும் அந்த கீதாரியினுடைய உயர்ந்த சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. ஜனநாயகம் என்று இக்காலத்தில் சொல்லப்படுகின்ற குடியரசு முறையினுடைய தனித்தன்மை அங்கே பேணப்படுகிறது. எனவே பிற்கால அரசியல் அனைத்தும் கூட இங்கே இந்த முல்லை நிலத்தில் இருந்துதான் தோன்றியது என்று குறிப்பிட முடியும். இரங்கல் பாடுகின்ற பொழுது கூட பாஸ்டோரல் எலிஜி என்பதற்கு ஒரு தனித்தன்மை உண்டு. மாபெரும் ஆங்கில கவிஞன் மில்டன் நண்பனுடைய இயற்கை வருத்தத்தை இழப்பினை கருதி லிசிடாஸ் என்ற ஒரு பாஸ்டோரல் எலிஜி எழுதுகிறான். தமிழ்நாட்டிலே புலவர்களிடம் வறுமை இருந்தது, ஆனால் கலை அவர்களிடம் இருந்தது. அரசர்களிடம் வளம் இருந்தது, கலை உள்ளம் அவர்களிடம் இருந்தது, சுவை உள்ளம் இருந்தது. கலைஞர்களை அவர்கள் அழைத்து அவர்களுடைய கலையை கண்டு மகிழ்ந்து பாராட்டி வரிசை பொம்மைகள் செய்து அவர்களை வளர்த்தார் அந்த அரசர்கள். ஆகையினாலே பரிசு கொடுத்தல் என்பது ஒரு வழக்கம். புலவர்கள் அரசனை நோக்கி படைப்படையாக சென்றார்கள். அவ்வாறு சென்று பரிசு பெற்று வருகின்ற ஒருவன் பண் இசையோடு பாடினான். எனவே பாணன் என்று அவனை அழைத்தார்கள். அவன் மற்றவர்களை அரசனிடம் வழிபடுத்தி சென்றான். அவ்வாறு செல்வதை தமிழ் இலக்கியம் ஆற்றுப்படுத்துதல் அல்லது ஆற்றுப்படை என்று அழைக்கும். புலவனை ஆற்றுப்படுத்தினார்கள், பாணனை ஆற்றுப்படுத்தினார்கள், பொருணனை ஆற்றுப்படுத்தினார்கள், நெஞ்சையும் ஆற்றுப்படுத்தினார்கள். நெஞ்சை ஆற்றுப்படுத்துவதை நெஞ்சாற்றுப்படை என்கிறோம். இந்த படையினுடைய பழைய பெயர் என்ன தெரியுமா? நெஞ்சாற்றுப்படையினுடைய பழைய பெயர் முல்லைப்பாட்டு என்பதாகும். முல்லை நிலத்தை அடிப்படையாக கொண்டு முல்லைப்பாட்டு பாடப்படுகிறது. இந்த முல்லை நிலத்திலேதான் அரசாங்கங்கள் பிறப்பதற்கு அடித்தளம் இடப்பட்டது. இந்த முல்லை நிலத்திலேதான் வாழ்க்கையின் இரண்டாவது பகுதியாகிய கற்பு நெறி தோன்றத் தொடங்குகிறது. எனவே முல்லை நிலம் எல்லா வகையிலேயும் உயர்ந்தது. நாம் முல்லைமரின்னு சொல்லி திட்டுவோம். அந்த முல்லைமரிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு, அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். முல்லை ஒழுக்கம் பெரிதும் போற்றப்படுகின்றதொரு ஒழுக்கம். முல்லை ஒழுக்கத்திலிருந்து மாறிப்போகின்றவர்கள், தவறிப்போகின்றவர்கள், குறைபட்டு போகின்றவர்கள் அவர்களை முல்லையிலிருந்து மாறிவிட்டார்கள் என்று இன்றைய வழக்கிலே சொல்லுகிறோம், முல்லை மாறிகள் என்று. அதுதான் காலப்போக்கிலே முள்ளமாரி என்று நாம் சொல்லுகிறோம். முள்ளமாரி என்பவன் இழிவுக்கு உரியவன். முல்லை திணையில் இருந்து மாறி போய்விட்டானேயானால் அது இழிவுக்கு உரியதாக ஆகிவிடுகிறது அல்லவா? எனவே முல்லை திணை எல்லா வகையிலும் தலை சிறந்த ஒழுக்கம் உடையது. இனி இந்த மக்கள் வாழ்க்கையை பார்ப்போம். இவர்கள் ஆடு மாடு மேய்க்கிறார்கள், ஆப்பயம் கொள்கிறார்கள், பொழுதுபோக்காக ஆடு மாடுகளோடு விளையாடுகிறார்கள்,
அது பாய்கிறது. இந்த இளைஞனும் பாய்ந்து அந்த மாட்டை பிடிக்கிறான். முதலில் மாடு பிடியாக இருந்தது, இலக்கிய நடையிலே ஏறு தழுவலாக மாறியது. காலப்போக்கிலே அது மங்களமாக ஆக வேண்டும் என்று மஞ்சள் நீர் தெரித்து மாடுகளை அவிழ்த்து விட்டார்கள். ஆகையினாலே அது மஞ்சு விரட்டாக ஆயிற்று. மாடுபிடி விழா ஏறு தழுவலாகி மஞ்சு விரட்டாயிற்று. மஞ்சு விரட்டு காலப்போக்கிலே பணயங்களை முன்வைத்து எடுக்கின்ற பொழுது அது ஜல்லிக்கட்டாக மாறிவிடுகிறது. பார்ப்போருக்கு மாட்டுக்கும் மனிதனுக்கும் இடையே சண்டை நடக்கிறதாக கருதுகிறார்கள். ஏனென்றால் அதில் பணயம் வைக்கப்படுகிறது, பொருளாதாரம் வந்து விடுகிறது, பணம் வந்து விடுகிறது. பணம் என்பது வந்தவுடனேயே மனிதத்தன்மையின் ஒரு படி கீழ் இறங்கி போய்விடுகிறான். எனவே தான் ஜல்லிக்கட்டு என்பது மாட்டுக்கும் மனிதனுக்கும் சண்டை என்று கருதப்படுகிறது. ஏறு தழுவுதல் என்பது போட்டியாக கருதப்பட்டது, வாழ்க்கையின் விளையாட்டாக கருதப்பட்டது. அங்கே மாட்டுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு போட்டி விளையாட்டு நடைபெறுகிறது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன்னை அடக்கி காட்டுகிறேன் பார் என்று மாட்டை அடக்குவதற்கு மனிதன் முயல்கிறான். உன்னை விஞ்சி நான் வளர்கிறேன் பார் என்று மனிதனை தாண்டி மாடு ஓட பார்க்கிறது. இவ்வளவுதான். அங்கே மனிதனுக்கே அல்லது மாட்டுக்கே எந்த விதமான கேடுகளும் ஏற்படுவதில்லை. தமிழ்நாட்டிலே ஒரு இளைஞனுக்கும் ஒரு மாட்டுக்கும் இடையே நடைபெறுகின்ற ஏறு தழுவுதல் என்பது மிக அதிகமாக போனால் 15 முதல் 20 நிமிடங்களுக்குள்ளே முடிந்து போய்விடும். மாட்டுக்கும் தீமை இல்லை, மனிதனுக்கும் தீமை இல்லை. தவறு நிகழ்கிறது என்று மாட்டை எப்படி வசப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இருந்து மனிதன் மாறினால் ஒருவேளை அவனுக்கு தீமை விளையும். ஆனால் மாட்டுக்கு எக்காரங்குண்டும் எந்த காலத்திலும் தீமை விளைந்ததில்லை. நவீன காலத்தில் மாடுபிடி விழாவை ஒரு கொடூரம் என்று நினைக்கிறார்கள். இது போன்றதொரு வாழ்க்கையை கொடும்பாடு இல்லாத வாழ்க்கை என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் என்றால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த முல்லை நில வாழ்க்கையில் குறிஞ்சியிலே தன்னை கண்டு ஒருங்கு இணைந்து வாழ்க்கையை தொடங்கிய தலைவனும் தலைவியும் கற்பு நெறிப்படுத்தப்பட்டு கடமை ஆற்றுவதற்காக இந்த தலைவன் பிரிந்து செல்கிறான். பிரிந்து செல்கின்ற பொழுது அந்த குடும்பத்தை நிலைநிறுத்தி குறையொன்றும் இல்லாமல் பாதுகாத்து அந்த குடும்பத்தை வளர்த்து செய்து அந்த குடும்ப தலைவியினுடைய கடமையாகிறது. எனவே பிரிதல் என்பதை பாலை நிலத்து மனிதன் ஒதுக்கி வைத்தாலும் முல்லை என்பதை ஆறுதலோடு இருத்தல் என்று அழைக்கிறான். இல் இருத்தல் முல்லை என்பது தமிழ் தொடர். இல் இருத்தல் முல்லை. இந்த வீட்டிலே இருந்து குடும்பத்தை கட்டி காக்கின்ற ஒரு வாழ்க்கை. பொருள் ஈட்டச் சென்ற தலைவன் கார்காலத்தில் மீண்டும் வருகிறான். தன் வீடு நோக்கி வருகின்ற தலைவன் கார்காலத்தை தேர்ந்தெடுக்கிறான். ஏனென்றால் மழைக்காலத்தில் வினை மிகுதியாக செய்ய முடியாது ஆதலினாலே. எனவே மனிதன் திரும்பி வருகின்ற அந்த கார்காலம் என்பது முல்லை திணைக்கே உரிய ஒரு பெரும் பொழுதாக அமைகிறது. காலத்திலும் ஒரு நாளிலே மாலை பொழுது என்பதும் சிறப்பு வாய்ந்தது. ஆதலினாலே முல்லை நிலத்தை பொறுத்தவரை காரும் மாலையும் முல்லை என்று தொல்காப்பியத்திலே அடையாளம் காட்டுகிறார்கள். கார்காலமும் மாலை காலமும் முல்லை ஒழுக்கத்திற்கு மிகவும் பொருத்தமானது என்று. 500 தோழி ஒரு செய்தி சொல்லுகிறாள். கணவன் வினைமுற்றி மென்று வருகிறான். அங்கே மாலை காலத்திலே
ஒரு புறம் கணவன், இன்னொரு புறம் அவன் மனைவி. இவர் இருவர்களுக்கும் இடையே அந்த ஒரு அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை. இந்த குழந்தை மூவரும் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். செவிலி அதை பார்க்கிறாள். தன்னுடைய முல்லை நிலத்தினுடைய மகிழ்ச்சி அவளுக்கு தோன்றுகிறது. ஆண்மான் ஒரு புறம், பெண்மான் ஒரு புறம், அவை ஈன்ற குட்டி மான் கன்று அவர்களுக்கு இடையே. இதுபோல ஆணும் பெண்ணும் தங்கள் கன்றோடு உறங்குவதைப் போல இந்த இளைஞனும் இந்த தலைவியும் அவர்கள் குழந்தையும் இங்கே கிடப்பது இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, மேல் உலகத்தில் கூட பெற முடியாததொரு மகிழ்ச்சி இல்லையா என்று அந்த செவிலி அந்த பாட்டிலே கேட்கிறாள். முல்லை வளம் பொருந்தியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சந்தா பார்த்தா அழுத்துங்க, மற்றவங்களோட பகிர்ந்துக்கங்க, உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க.